அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. The presence of the Lord is present. அவருடைய பலத்த கரணமும் மத்தியில இறங்கி இருக்கிறது. And the mighty hand of the Lord is present among us. நீங்க உட்காரலாம். Please be seated. இன்னைக்கு நம்மளை பலப்படுத்துவது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. It is his will that he would strengthen us this morning. ஹalleluya. இன்னைக்கு அவருடைய வாக்குத்தத்தத்தை கொண்டு நம்மளோடு பேச விரும்புகிறார். Even this morning he wants to speak to us through his promise word. ஒரு சில அறிவிப்புகள் இருக்கிறது, அதை கடைசியாக சொல்கிறேன். There are a few announcements. I will reserve it for the end. ஜூன் மாதம் முழுவதும் அவர் நமக்கு போதுமானவராக இருந்தார். Amen. The month of June he was sufficient for us. Hallelujah. Hallelujah. இந்த ஆண்டவர் இந்த ஜூலையிலும் நம்மளை நடத்துவார். Even in this month of July the same God will guide us. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? How many of you are happy this morning? Amen. ஒரு நம்பிக்கையோடு இந்த மாசத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறோம். We have entered this month with a belief in our hearts. யோசுவா 1 அதிகாரம் 5 வசனம். Joshua chapter 1 and verse 5. உனக்குன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. No one will be able to stand against you all the days of your life. As I was with Moses, so I will be with you. I will never leave you nor forsake you. கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். This is a promise that God gave to Joshua. இந்த வாக்குத்தத்தத்திலே அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. And in this promise he gives to Joshua, he says I will never leave you nor forsake you. கர்த்தர் நம்மோடு இருப்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். It is a big blessing for God to be with us. அவர் நம்மை விட்டு விலகாமல் இருப்பது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். It is a big blessing that he never leaves us. இருக்கிற ஆசீர்வாதங்களிலே ஒரு பிரதான ஆசீர்வாதம் என்னவென்றால் அவர் நம்மோடு இருப்பது. One of the biggest blessing is that he is with us. Amen. Amen. தகுதி இல்லாத நம்ம மத்தியில வந்து நம்மளோடு அவர் இருக்கிறார். Even for us who are unworthy of it, he comes and stays beside us. யோசுவாவுக்கு சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. Joshua he looks and says all the days of your life no one can stand against you. மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். He also promises saying as I was with Moses so I will be with you. Amen. Amen. ஜூலை மாதத்தில கூட விலகாத ஆண்டவர், கைவிடாத ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்க போகிறார். Even in this month of July the same God who will never leave you nor forsake you will be with you. அவர் சொன்னதுதான். If he says it is done. நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். He has promised that I will never leave them. Amen. Amen. Hallelujah. எதனால் அவர் நம்மளோடு இருக்கிறார்? Why is he with us? அவர் நம்மளோடு இருப்பதினால எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க விரும்புகிறார்? And if he is with us what kind of a blessing does he want to bestow upon us? பூமியும் படைத்த சர்வ வல்லமையில் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறதுக்கு அவ்வளவு வாஞ்சிப்பது ஏன்? Why does he desire the God who created the heaven and earth to be with us? அதை குறித்து உங்களோடு வேகமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். So I'm quickly going to share with that. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். This morning he desires that he would encourage you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். He says that I will be with you. Amen. Amen. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? How many of you are happy with this? Hallelujah. Amen. Amen. அவர் நம்மளோடு இருக்கிறார் என்பதே நமக்கு ஒரு பெரிய பலன். The reason that he is being with us is a great strength to us. ஏன் தெரியுமா? The reason is because நம்மளோடு இருக்கும் பொழுது when he is with us நம்மளுடைய காரியங்கள்லாம் அவருடைய காரியங்களாய் மாறுகிறது. All our efforts become his efforts. Hallelujah. அவர் நமக்கு முன்பாக நின்று எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். He stands before us and takes care all that is needed for us. Hallelujah. யோசுவாவுக்கு சொல்லும்போது சொல்கிறார், மோசேயோடு இருந்தது போல. When he speaks to Joshua he says just like I was with Moses. மோசேயோடு இருந்ததற்கு காரணம் என்ன? And the reason why was he with Moses? மோசேயோடு இருந்த காரணம் தான் நம்ம வாழ்க்கையில நம்ம கூட இருப்பதற்கு ஒரு காரணமா இருக்கிறது. The reason why he was with Moses is the reason why he is with us. மோசே என்கிற மனிதன் தன்னை வேறு பிரித்து கொண்ட ஒரு மனிதன். Moses separated himself. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நீங்களும் நானும் நம்மளை வேறு பிரித்து இருக்கிறோம். You and I have separated ourselves. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? The reason why he wants to be with us. நம்ம சில காரியங்களை வேறு பிரித்து எடுத்ததை ஆண்டவர் நமக்கு பார்க்கிறார். God looks at the things that we have separated ourselves from. அதை கருத்தில் கொள்ளுகிற தேவன். And he remembers that. நீங்க ஆண்டவருக்காக உங்களை வேறு பிரிக்கும் பொழுது when you separate yourself for God. அது கர்த்தர் கருத்தில் கணக்கில் வைத்துக் கொள்வார். Then he keeps an account of it. சில நேரம் நம்ம யோசிப்போம், இதிலே இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைன்னு நினைப்போம். Sometimes we may think that this is not a big thing. ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அது ஒரு பெரிய காரியம். But in the eyes of the Lord it is a big thing. சில நேரங்களில் கர்த்தருக்காக சில காரியங்களை நம்ம தியாகம் பண்ணிருப்போம். Sometimes we may have sacrificed certain things for God. ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னது நிமித்தம் அதை விட்டுருப்போம்.
And the reason why we had left those things is because of obedience to God. அது கூட ஆண்டர் கணக்குல வைத்திருப்பார். And God keeps an account of all those things. எனக்காக என்னுடைய மகன் இதை விட்டான். For my sake my son had given up these things. என்னுடைய எனக்காக என்னுடைய மகள் இதை விட்டு கொடுத்தாள். For my sake my daughter had given up on these things. எனக்காக தன்னை வேறு பிரித்தாள். For her my sake she had separated herself. ஆகவே நான் அவளோடு இருப்பேன். So I will be with ஆகவே her. ஆகவே நான் அவனோடு இருப்பேன். So I will be with him. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. See what a good God we serve. Amen. Amen. Hallelujah. அதை recognize பண்ணுகிற ஆண்டவர். And he is a God who recognizes those இந்த things. இந்த காலை வேளையில உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் விரும்புகிறார். And he desires this morning that he would encourage you. Amen. மோசே எப்படி பட்ட ஒரு தேர்ந்தெடுப்பை செய்தார். What kind of a separation did Moses choose? எபிரேயர் 11:24 முதல் 27 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. In Hebrews chapter 11 verses 24 unto 27 it says. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனானபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகள் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் விசுவாசத்தினாலே அவன் அத்தரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் முதல் 24 வசனம் சொல்கிறது விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து The Bible says in chapter 11 verses 24 through 27 by faith Moses when he had grown up refused to be known as the son of Pharaoh's daughter ஒரு நல்ல அறிகிற ஒரு வாலிப வயதிலே வந்தபொழுது when he had come to a youthful age where he had understood things well மோசே ஒரு தீர்மானம் எடுக்கிறார் then he makes a decision பார்வோனின் குமாரத்தி என சொல்லப்படுவதை அவர் வெறுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் as the son of Pharaoh's daughter hallelujah amen முக்கியமான ஏஜ்ல ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்தார் he makes an important decision at the right point in his life அந்த ஏஜ்ல வளர்ந்து வருகிற ஏஜ்ல தான் ஸ்டேட்டஸ் விரும்புகிற ஏஜ் ஈகோ பார்க்கிற பிரஸ்டீஜ் பார்க்கிற ஏஜ் இந்த ஏஜ்ல அவர் சில காரியங்களை என்ன செய்தார் சரியான முடிவெடுத்தார் as he was grown up moses at an age where you would be forced to take a forced to be egoistic or make a wrong decision he chose to be separated himself to make the right decision amen amen எத்தனை பேர் வாலிப வயதில ஆண்டிருக்கோங்க வாழ்க்கை how many of you have given your life to god in your youth இப்ப வாலிபோன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க இது முடிஞ்சு don't tell that you are a youth now சொன்னாலும் வெளியில தெரியும் அது Even Amen. If you say that we would know. Hallelujah. Amen. அந்த வயசுல நீங்க எடுத்த அந்த தீர்மானத்தை கூட ஆண்டவர் கணக்குல வைத்திருக்கிறார். The decision that you have taken in your youth God keeps it in account. மோசே வந்து தேர்ந்தெடுத்தார். God chose Moses. அவர் தேர்ந்தெடுத்துட்டு எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களின் பொக்கிஷத்தை காட்டிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினாராம். He considered Moses considered that amidst all the wealth that he may amass in Egypt he considered the pain for God was more valuable hallelujah neenga kuda aandrukaga or stand eduthu and when you take a stand for God evlo periya blessing vandhalum paravalla idu aandrattendu varalana idu enak venda endru neenga mudivedutha kuda kartha ninaivula veithirukkar God keeps in mind every decision that you have made for the sake that you have given up on things that could be big benefit to you because it was not the will of God mose appadi patta or thirmanam eduthar Moses took such a decision moseyoda irundadhukku kaaranangalai sollikondirukiren now I'm sharing with you for the reason that God was with Moses. 27th vasanam solugirathu viswasathinale avar adarisanamanavarai darisikkirathu pola urudiyayirundhu rajavin kobathukku bayapadamal egypte vittu ponan. The Bible says in verse 27 on chapter 11 by faith he left Egypt not fearing the king's anger he persevered because he saw him who is invisible. அப்பொழுது அவன் ஆண்டவரை தரிசிக்கவே இல்லை he had not seen god at that point in ஆனா time ஆனா தரிசிக்க முடியாத ஆண்டவரை தரிசிப்பதை போல எண்ணிக்கொண்டு போனானாம் but he persevered because he saw him who is invisible amen hallelujah விசுவாசத்தினால தான் அதை பார்த்தான் the reason why he was able to see was because of his faith எப்படியாவது நான் அவரை தரிசிப்பேன் and his desire was no matter how I will see him இந்த எகிப்தை விட்டு நான் போவேன் I will leave Egypt இந்த எல்லா அந்தஸ்தையும் நான் இழக்க ஆயத்தமா இருக்கிறேன் I'm prepared to give up all my status அப்படி ஒரு தீர்மானத்தோடு போனான் when he made that decision and left கர்த்தர் பாருங்க அதை கண்டார் God looked at it ஒரு 40 வருஷம் கழிச்சு அவனுக்கு தரிசனமானார்
After 40 years he appears to him. அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். God looked at his faith. மோசேயோடு இருந்ததுக்கு காரணம் the reason why God was with Moses. எகிப்தில் இருக்கும்போதே கர்த்தரை நான் தரிசிப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு இருந்தான். The reason is because he had made a decision that he will see God even while he was in Egypt. அவனுடைய விசுவாசத்தின்படியே முட்செடியில் அவனுக்கு தரிசனமானார். Just like he had desired, God appeared to him in a thorny bush. Amen. Hallelujah. உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஆண்டவர். God rewards and honors your belief. Hallelujah. Amen. நம்ம ஆண்டரை ஏற்றுக்கொண்ட புதுசுல the time when we had initially received God ஒரு குருட்டு விசுவாசம் இருக்கும். And we would have a childlike faith. Amen. இப்பலாம் ரொம்ப யோசிப்போம். And now we start to think. அப்ப எடுத்தேனே மிஷனரியா போறதுக்கு தான் ஒப்பு கொடுப்போம். First North Indiaக்கு நான் மிஷனரியா போறேன். அந்த காலத்துல when you had committed to God you would have probably made a decision that I would go as a missionary to North India. இப்ப அது மாதிரி faith இருக்குமா? Do you have faith like that now? இப்ப என்ன திரும்ப சொல்லுவோம் உண்மையாவே calling இருக்கா? Now we would probably think do we really have that calling? Right? ஏன் ஆண்டர் இந்தியாக்கு தான் காலிங்கா இல்ல ஆப்பிரிக்காக்கு தான் காலிங்கா? ஏன் ஆண்டர் வந்து இங்க ஒரு ஆஸ்திரேலியா calling இருக்காதா? Why should God give me a calling only in Africa or India? Would he not call me to Australia? ஆனா அந்த காலத்துல இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டோம். But in those days we never thought like this. Amen. Amen. ஆண்டருக்காக ஒரு வைராக்கியம். We had a zealousness for God. ஆண்டருக்காக ஒரு விசுவாசம். There was a faith that we had in God. நான் இப்ப அவரை தரிசிக்கலாம் நான் அவரை தரிசிப்பேன். Now I don't see him but I will see him. Amen. Amen. ஆண்டர் அதெல்லாம் பார்த்தாரு. And God sees that. எனக்காக இவ்வளவு ஒரு விசுவாசமா? Such a faith they have just for me. Amen. Amen. இன்னைக்கு ஆண்டர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். This morning God wants to encourage. இன்னைக்கு ஒருவேளை உங்க விசுவாச அளவு தளர்ந்து போயிருக்கலாம். And your faith level could have been shaken. இன்னைக்கு ஒருவேளை உங்க விசுவாசம் நெருக்கப்பட்டிருக்கலாம். And you may be crushed in your faith. انا ஆரம்பத்தில கொண்டு விசுவாசத்தை கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார். But God remembers the faith that you had in your beginning. ஆகவே ஆண்டர் சொல்ல விரும்புகிறார் மோசேயோடு இருந்த போல நான் உன்னோடு கூட இருப்பேன். That is the reason why he says just like I was with Moses I will be with you. Amen. Amen. மோசே ஆண்டர் சந்தித்த பொழுது முட்செடியில் சந்தித்த பொழுது when God met with Moses in the thorny bush மோசேக்கு ஒரு பெரிய அசைன்மென்ட் கொடுக்கிறார். He gives him a big assignment. நீ வா உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன். Come I'll take you to Egypt. நீ போய் பார்வோன் இடத்துல போய் பேசி என்னோட ஜனங்களை மீட்டு கொண்டு வர வேண்டும். You will go and speak to Pharaoh and redeem my children from Moses Pharaoh. ஆண்டர் கிட்ட கேள்வி கேக்குறார். Moses asked a question to God. நான் எம்மாத்திரம். How much am I worthy of you? Now Moses பார்வோன் இடத்துக்கு போவதற்கு நான் எம்மாத்திரம். Who am I that I should go and visit Pharaoh? நீங்க Exodus chapter 3 verse 11 ல இருக்குது. In Exodus chapter 3 and verse 11. ஏனென்றால் அவருடைய கேள்வியை கர்த்தரிடத்தில் கேட்டார். The reason is because he asked that question to God. அப்ப ஆண்டர் மோசேக்கு கொடுத்த ஒரு பதில் then God gives a response to Moses. நான் உன்னோடு இருப்பேன். I will be with you. Amen. Amen. Exodus 3:12 ல சொல்லப்பட்டிருக்கிறது. In Exodus 3 and chapter 3 and verse 12 it says. நான் உன்னோடு இருப்பேன். I will be with you. Amen. அந்த ஒரு அடையாளத்தை ஆண்டர் முதலாவது சொல்லுகிறார். That is the first sign God gives him. ஒரு பெரிய அசைன்மென்ட் முன்னாடி இருந்தது. There is a big assignment ahead of him. ஆனா ஆண்டர் சொன்னா நான் உன்னோடு இருப்பேன். But I will be with you. Hallelujah. Amen. ஒரு பெரிய சவால் இருந்தது. There was a big challenge ahead of him. எந்த இடத்தை விட்டு வந்தாரோ அந்த இடத்துல போய் அதை ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்தது. No matter where the place that he had left and come, he had to go back to that same place to face that ஆனா challenge. ஆனா கர்த்தர் ஒரே ஒரு பதிலை சொன்னார். But there was one response that God gave him. நான் உன்னோடு இருப்பேன். I will be with you. Amen. Amen. Hallelujah. எகிப்துக்கு ஆண்டர் கொண்டு போனார். God took him to Egypt. அடையாளங்கள் அற்புதங்களை செய்தார். He performed signs and wonders. செங்கடலே பிளந்தார். He even split the Red Sea. அதற்கு பின்பாக அவர்கள் செங்கடலை கடந்து வந்தார்கள். They passed through the Red Sea. சீனாய் மலை மேல் ஆண்டர் கூட்டி போனார். God took him up the Mount Sinai. அப்பொழுது ஆண்டர் மோசேக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். Then God gave certain promises to Moses. மோசேயோடு இருக்கிற ஆண்டவர் the God who was with Moses. மோசேயோடு இருப்பதை எப்படி வெளிப்படுத்துவேன் என்பதை சொன்னார். He showed him how he would reveal himself that how he is with Moses. Exodus 34:10 la solapattirukirathu. In Exodus chapter 34 and verse 10 it says. Yathragamum 34:10 la solapattirukirathu. Unnodu kudarndu naan seiyum kaaryam bayangaramaa irukkum. Amen. Then the Lord said I am making a covenant with you before all your people I will do wonders never before done in any nation in the world the people who live among you We'll see how awesome is the work that I the Lord will do for you. Hallelujah. Amen. And சொல்லுகிறார் இதுவரைக்கும் நான் செய்யாத ஒரு அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். I will do a wonder that nobody else has seen. இதுவரைக்கும் செய்யாதன்றார் ஏற்கனவே செங்கடலை பிளந்தாச்சு ஏற்கனவே நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இன்னும் பெரிய காரியங்களை நான் செய்வேன்.
God tells him a point that I will do greater things than what has been done in the past. Hallelujah. Hallelujah. ஒரு ஹல்லேலூயா தான் ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இன்னும் நீ அதிசயங்களை காண்பாயன்றார். Do you believe that whatever that you've seen in the past is not enough, you will see greater things? Micah 7:15 la solapattirukkirathu, Micah 7:15 la solapattirukkirathu, nee egypti desathil purappatta naalil nadandhathu polave na unnai adhisayangalai kaanapannuven. The Bible says in Micah 7:15, just like the miracles that you had seen when you had come out of Egypt, I will show them again. Idha kuda yaradhu vaakathathama eduthukonga. You could also take this word as a promise today. Naan unnai adhisayangalai kaanapannuven. I will show them my wonders. Idhu varaikku paakada kaaryangalai seiven. I will do wonders that you have not seen any. Neenga innum vaalkaila edhellam paakala. What are the things that you have not seen in your life so far? Enna adhisayathukka kaathittirukkeenga? And what is the miracle that you're waiting for? Adha seivadharkaga dhaan ungalodu kuda irukkirenra. That is the reason why he is with you, so that he can perform those miracles. ungalodu kuda irupadhin nimittam the reason why he is with you and adhisayangal nadakkum, so that he would perform those miracles. Hallelujah. Hallelujah. Oru vela neenga ipdi sollikondirukkalam, and maybe you are saying this way, andre innum na indha adhisayatha paarkalaye, Lord, I have not seen this miracle yet in my life. Indha arpadathukkaga naan jebikkira, innum na idha paarkalaye. I have been praying for this miracle and I have not seen it yet. Ungalku dhaan ஆண்டவர் சொல்கிறார், God tells you, மோசியோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Just like I was with Moses, I am with you. நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். And the things that I would do, stay with you and do will be greater. Amen. Amen. அதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, சீனாய் மலையிலிருந்து இறங்கு அது பேசி முடிச்சு அவர் இறங்கும் பொழுது, In the same chapter in Exodus, if you see, after he had spoken to him on Mount Sinai and comes down, மோசேயின் முகம் பிரகாசித்தது என்று வேதம் சொல்கிறது. The Bible says Moses's face was shone. 29வது வசனத்துல சொல்லப்பட்ட சீனாய் மலையிலிருந்து இறங்குகிறது போது தன்னோட அவர் பேசினதுனாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். Exodus 34:29. ஹல்லேலூயா. அவருடைய முகம் பிரகாசித்திருப்பதை கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தினார். God revealed to Moses how radiant his face was. ஜனங்களால அவருடைய முகத்தை பார்க்க முடியலையா? People could not see the face of Moses. மோசேயோட முகத்தை மூடிக்கிட சொன்னாங்களாம். The people said, cover your face, Moses. Amen. Amen. இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியம் மோசேயோட வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வந்தார். God brought about a wonder in Moses's life, the thing that had never had done before. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய முகங்களையும் பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். Today God wants to make your face radiant. ஒரே காரணம், நீங்க கர்த்தருக்காக சில காரியங்களை வேறுபிரித்தீங்க. The reason is because you have separated yourself for the sake of God. உங்களை நீங்க ஆண்டவருக்கு என்று வேறுபிரித்தீங்க. You separated yourself for God. Amen. Amen. Hallelujah. 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 சிலர் முக்கியமா மேரேஜ் விஷயத்துல கர்த்தருடைய சித்தம் செய்யணும்னு என்பதற்காகவே உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய சித்தம் செஞ்சீங்க. அதுக்காகவே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். Some of you had made a decision and separated yourself for the sake of your marriage and done the things but God wanted you to do, and so God says, I will be with you. Amen. Amen. Hallelujah. இரண்டாவதாக கர்த்தர் நம்மளோடு இருப்பதற்கு காரணம், Secondly, the reason why God wants to be with us. யாரெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகாமல் இருக்கறங்களோ அவங்களோடு கர்த்தர் இருக்கிறவர். Whoever does not go away from the presence of the Lord, then he never leaves them. முதலாவது வேறுபிரிக்கப்பட்டவர்களோடு இருப்பார். Firstly, he is with people that have separated themselves for him. இரண்டாவது கர்த்தருடைய பிரசன்னத்திலே தரித்திருப்பவர்களோடு அவர் இருக்கிறவர். Secondly, he is with people who remain in the presence of God. Exodus 33:11 la solapattirukkirathu, Yathragamum 33:11 la, in Exodus chapter 33:11 it says, avar Yosuvavai kuritha andha vasanathile solapattirukkirathu, the Bible speaks in that verse about Joshua, Nunin kumaranagi Yosuva enna avanude panividai karanagi valiban aasarippu koodarathai vittu piriyadirundan. Joshua son of Nun did not leave the tent. மோசே அந்த பாலை மோசே கூடாரத்தை விட்டு வெளியில வந்துட்டார். Moses returned to the camp from the tent. மோசேக்கு உதவியாளனா இருந்தவன் யோசுவா. Joshua was a helper for Moses. இப்படி வச்சுக்கோங்களேன், மோசஸ் பாஸ்டர், இவர் அசிஸ்டன்ட் பாஸ்டர்னு வச்சுக்கோங்க. Think of it this way, Moses was the pastor and Joshua was the assistant pastor. இல்லனா ஒரு எல்டர்னு வச்சுக்கோங்க. And think of it this way, Joshua was an elder. எப்படி யோசிப்பாங்க, எப்படா பாஸ்டர் முடிப்பார், எப்படா அவர் போனா நம்ம போயிடலாம். People right? might be thinking that when would pastor finish, if he leaves then I would leave. அவரும் போக மாட்டேங்கறாரு, நம்மளையும் போக விட மாட்டேங்கறாரு.
and they may be thinking that even he doesn't go and he does not allow us to go ana inda elder appadi kedaadu past ponaalum paravala naa serippu kodadhu eduthu vittu poga maaten but this elder was not like that he remained in the tent of the meeting even after the pastor had left amen adanal da aandar Joshua ku vaaku panugirar that is the reason why God gives a promise to Joshua ennude prasanathile irukkiravan nee You're a man who remains in my presence. என் பிரசன்னத்துல இருக்கணும்னு வாஞ்சிக்கிறவன் நீ. And you desire to be in my presence. ஆகவே நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். So just like I was with Moses, I will be with you. Amen. Amen. நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கணும்னு வாஞ்சிப்பதிலேயே ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா கர்த்தர் நம்மளோட இருப்பார். The desire that you have that you want to be in the presence of the Lord for that very sake he will be with you. Offering kudukromo illayo whether you give an offering or not. Ana kartharude prasanathil nama irukkanum vaanjikkumbolude when you desire to be in the presence of the Lord. Adu or periya deva prasanam nammalod irukkira or nichayathai namakku kodukum. And it gives a certainty that his presence is with us. Inda Yosuvaai paatha aandu solugirar God looks at Joshua and says நீ உயிரோடு இருக்கனாலல்ல ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. All the days of your life no man can stand against Hallelujah. You. Hallelujah. Amen. இந்த யோசுவா கர்த்தருடைய பிரசன்ன கூட இருப்பதை நன்கு அறிந்தவர். Joshua knew well what it was to be in the presence of the Lord. மோசேயின் காலத்திலேயே கர்த்தருடைய பிரசன்ன கூட இருப்பதை அறிந்தவர். He knew well even in the days of Moses what it is to be in the presence of the Lord. கர்த்தருடைய பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தை உணர்ந்தவர். He knew well the blessings of being in the presence of the Lord. Numbers chapter 13ல சொல்லப்பட்டிருக்கிறது. In Numbers chapter 13 it says 32-33ல சொல்லப்பட்டிருக்கிறது. In verses 32 and 34 it says இவங்க எல்லாரும் கானான ஸ்பை பார்க்க போனாங்க. All these men there were men chosen to go and spy the land of Canaan 12 பேர் போய் ஸ்பை பண்ணிட்டு வந்தாங்க there were 12 who went and spied the land of Canaan 10 பேர் வந்து விஷயத்தை சொன்னாங்க there are 10 who came and reported back what they had நாங்கள் seen நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் numbers chapter 13 verse 32 And they spread among the Israelites a bad report about the land they had explored. Mm. They said, the land we explored devours those living in it. All the people we saw there are of great size. கர்த்தர் கொடுக்கிற ஒரு தேசத்தை குறித்து ஒரு துர்ச்செய்தியை கொண்டு வந்தாங்க. They had brought a bad report about the land that God was going to give them. கர்த்தருடைய பிளானை குறித்து நெகட்டிவா சொன்னாங்க. They started to speak a negative word about the plan of God. ஒரு பட்சிக்கிற இடத்துக்கு ஆண்டவர் எப்படி கொண்டு போவார்? How will he take you to a place where you will be devoured? ஆனா அவங்க வந்து சொன்னாங்க இது பட்சிக்கிற தேசம். They came back and said this land will devour us. ஆனா அந்த 12 பேர் மத்தியில But among the 12 யோசுவாவும் காலேபும் மாத்திரம் சொன்னார்கள் Joshua and Caleb alone said நீங்க இப்படி பேசாதீங்க Do not speak this way கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்ணாதீங்க Do not speak against God Numbers 14 verse 9 ல சொல்லப்பட்டிருக்கிறது In Numbers 14 and verse 9 அந்த பெரிய ஜனங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டியதில்லை You don't have to fear those big sized people அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று Whatever that had protected them had been removed from them கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் God is with us அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை So we do not have to fear them அந்த நம்பிக்கை யோசுவாவுக்கு இருந்தது That belief Joshua had கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் That God is with us எவ்வளவு பெரிய ஜெயண்டா இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை No matter how big the giant might be we don't have to fear கர்த்தர் நம்மை அழிக்கிறதுக்காக அந்த தேசத்துக்கு கொண்டு போகவில்லை God did not bring us there that he would devour us கர்த்தர் நம்மை வாழ வைக்கிறதுக்காக கொண்டு போகிறார் He brought us there that we would live Amen Amen நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வாஞ்சிக்கிறவர்களா இருப்பீர்கள் என்றால் when you desire the presence of the lord இல்ல கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கிறவர்களா இருப்பீர்கள் என்றால் or you are one who remains in the presence of the lord உங்களுக்குள்ள இந்த நிச்சயம் இருக்கும் then you will have this certainty amen எவ்வளவு பெரிய ஜெயண்டா இருந்தாலும் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் நாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை no matter how big the giant is god is with us and we don't have to fear them இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கிறதா do we have that certainty within us யோசுவாவோடு இருக்கிற ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் என்கிற நிச்சயம் இருந்தால் do we have if we have the certainty the god was with Joshua is with us நம்மளும் சொல்லலாம் நீ நான் பயப்பட வேண்டியதில்லை then you can also say that I do not have to fear கர்த்தர் அதனால தான் சொன்னாரு காலேபும் யோசுவாவை தவிர வேற யாரும் அதுல பிரவேசிக்க மாட்டார் That is the reason why God said except for Caleb and Joshua no one else will enter that Moseyoda leadership kapram Joshua leadership edutha bolude when Joshua took the leadership after Moses Kathar sonnar na unna mainmai paduthuven God said I will lift you up na unnodu irukkiratha janangal ariyumbadiyai seiven I will make it happen that I am with you Hallelujah aandar adarkagave or Yordanai anumadithar The God permitted even a Jordan river just for that sake. And the Joshua chapter 3 la solla pattirukke neenga appuram padichukollunga Joshua 3 la 4 la solla pattirukke
யோர்தானை அனுமதித்தது காரணமே யோசுவாவை மேன்மைப்படுத்துவதற்காக. You could read later Joshua chapter 3 and 4, but the reason why Jordan was permitted so that God would honor Joshua. ஜனங்கள் வந்து அறியனோ மோசேயோடு இருந்தது போல கர்த்தர் யோசுவாவோடு இருக்கிறார் என்பதை. So that people would know just like God was with Moses that he is with Joshua. Hallelujah. Joshua 4:14 ல சொல்லப்பட்டிருக்கிறது. In Joshua chapter 4 and 14 it says. அந்த யோர்தான் பிரிந்ததுக்கு அப்புறம் சொல்லப்பட்டிருக்க கர்த்தர் சொன்னபடியே யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். The Bible says that after the Jordan was split and they passed by, God honored Joshua just like he had spoken. நீங்க யாராவது ஜோர்டான ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? Are there any among you who are facing a Jordan in your life? கர்த்தர் அனுமதித்த காரணம் உங்களோடு இருக்கிறேன் என்பதை இன்னொரு முறை நிரூபிப்பதற்காக. The reason why he had permitted Jordan in your life so that he would prove that he is with you. உங்களை மேன்மைப்படுத்தி காண்பிப்பதற்காக. So that he would honor you. அதற்கப்புறம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு உயிரோடு இருக்க நாளெல்லாம் எல்லாரும் ஜாஷுவா பார்த்து பயந்திருந்தாங்களா? ஏன்னா மோசியோடு இருந்தது போல கர்த்தர் ஜாஷுவோட இருக்கிறான். The Bible says that even until the entire life of Joshua, people feared him because they knew that God who was with Moses was with him. உங்க லைஃப்ல வர ஒவ்வொரு சவாலையும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக. So that he would prove that he is with you with every challenge that is permitted in your life. Amen. Hallelujah. கடைசியாக கர்த்தர் நம்மளோடு இருப்பதற்கு காரணம் நாம் வாக்கு தத்தத்தை பெற்றவர்கள். The third reason why God is with us is because we are people who have received a promise. Genesis 28:15 la solapattirukirathu. In Genesis chapter 28 and 15 it says. யாக்கோபுக்கு கர்த்தர் சொல்கிறார். He speaks to Jacob this way. நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்கிறார். He says I will not leave you until I have done what I have promised you. சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். I will not leave you until I have done what I promised you. யாக்கோபு வீட்டை விட்டு ஓடி போகும்போது கர்த்தர் ஒரு சொப்பனத்தின் மூலமாய் சந்திக்கிறார். God meets Jacob when he had run away from his home through a vision. அந்த ஏணியின் உச்சியிலிருந்து கர்த்தர் பேசுகிறார். And on the top of the ladder God speaks to him. ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உன்னுடைய சந்ததி தூளை போல பறம்பும். God gives him a promise that your generation will be like the sand of the sea. நீ வடக்கிலும் தெற்கிலும் நீ இடம் கொண்டு பெருகுவாய் என்று. That you will expand to the east and to the west. சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். And then he tells him. நான் இந்த சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிட மாட்டேன். He says I will not leave you until I have done what I promised. உடனே யாக்கோபு ஒரு ஆண்டரோடு ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். And Jacob makes a covenant with God. நீ என்னோடு இருந்து என்னை திரும்ப இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தால் நான் தசம பாகம் கொடுப்பேன் என்று. And when you bring me back just like you promised and then I will give you a tithe. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினார். God fulfilled the promise that he had made him. வேதம் சொல்கிறது 20 வருடங்கள் லாபான் கிட்ட யாக்கோபு வேலை பார்த்தாராம். The Bible says Jacob had served Laban for 20 years. அந்த 20 வருடத்துல 10 முறை ஏமாற்றப்பட்டான். And in that 20 years he had been deceived 10 times. 10 முறை சம்பளத்தை மாத்தி வச்சாராம். For 10 times his wages were adjusted. Hallelujah. ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரு நாள் வந்ததுன்னு கர்த்தர் அவனை சந்தித்தார். But the Bible says there was a day when God came and met with Jacob. நீ எழுந்து புறப்பட்டு உன்னுடைய தேசத்துக்கு போ. He said rise up and go to the nation that you belong. நீ என்னோடு பொருத்தன பண்ணின இடத்துல போய் நீ எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு. Go and build an altar in the place where you made a covenant with me. Hallelujah. கர்த்தர் மீண்டும் அவனை சந்திக்கிறார். God meets with him again. வேதத்துல சொல்லப்பட்டிருக்க அவன் திரும்ப போகும் பொழுது the Bible says when he was returning back to that place சந்திக்க வேண்டியிருந்தது. He had to meet Esau. மிகவும் பயந்தான். And he was much fearful. கர்த்தர் திரும்ப சொன்னார். God promised him again. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you. Hallelujah. ரெண்டு பரிவாரங்களோடு போனாராம். He says there were two groups that went along with him. அவர் சொல்கிறார் நான் ஒரு கோலோட வந்தேன். He says I came with a staff. ஆனா இப்போ ரெண்டு பரிவாரங்களோட இருக்கிறேன். But I go with two groups of people. Amen. சொல்லிட்டு அவர் சொல்கிறார் லாபான் இடத்துல சொல்கிறார். Then he looks at Laban and says. நீ 20 வருஷம் என்ன ஏமாத்துன? You deceived me for 20 years. ஆனா கர்த்தர் மட்டும் என்னோடு இல்லாமல் இருந்திருந்தார். But if God had not been with me. நான் வெறுங்கையாய் போயிருப்பேன். Then I would have returned empty handed. Amen. யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினதினால just because God had promised Jacob. அந்த 20 வருஷமா எல்லா சவாலஞ்சஸ் மத்தியில கர்த்தர் அவனோடு இருந்தார். And all through all the challenges in those 20 years God was with him. Amen. Amen. மாமனார் ஏமாத்தின பொழுது அவனை வெறுங்கையாய் கர்த்தர் விடலையாம். Even when the father-in-law deceived him he did not leave him alone empty handed. உங்களுக்கு விரோதமா யார் எத்தனை பேர் எழும்பினாலும் கர்த்தர் மட்டும் உங்களோடு இருப்பார் என்றால் நீங்க பெருகிக் கொண்டே இருப்பீர்கள். Amen. If God alone is with you no matter who stands against you then you will continue to increase. உங்க பாஸ் உங்களுக்கு வர ப்ரமோஷனை தடுக்கலாம். Your boss can stop the promotion உங்களுக்கு வர வேண்டிய ஹைக்க கொடுக்காமல் இருக்கலாம். They could hold down the
height that you deserve. ஆனா பெரிய பாஸ் நமக்கு இருக்கிறார் அவர் நம்மளோடு இருந்தார் என்றால் ஒரு நாள் வெறுங்கையாய் போக மாட்டோம் பெருகிக் கொண்டே இருப்போம் ஆமென் But the bigger boss if he is with us then we would not decrease but we would continue to increase. காரணம் என்ன தெரியுமா வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள் நாம் The reason is because we are a people who had received the promise of God. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் The God who had promised us is faithful. அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார் And he never fails in his அவர் சொன்னதை நிறைவேற்றியே ஆவார் He will fulfill the promise that he given you. யாக்கோபு கதசன நான் உனக்கு சொன்னதை செய்யும் வளவும் நான் உனக்கு கைவிடவே மாட்டேன். He tells Jacob I will not leave you until the time that ஒவ்வொரு நாளும் கூட இருந்தார். He was with him every day. லாபான் அவனுக்கு தீங்கு செய்ய வந்தபோது சொப்பனத்துல போய் மிரட்டினார் என் மகன் லா யாக்கோபுக்கு விரோதமா நீ ஒண்ணு செய்ய கூடாது என்றார். When Laban was plotting harm against Jacob, he goes in a dreams and threatens Laban that you should not do this against Jacob. ஒரே காரணம் அவன் வாக்குத்தத்தத்தை பெற்றவன். The reason is because he had received the promise. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கீங்க? How many of you believe that you received a promise? நீங்க வாக்குத்தத்தத்தை பெற்றவங்களா இருந்தா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களை கைவிட மாட்டார். If you are a person who had received a promise then he will never leave you until the time he has fulfilled that promise. கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். All that he had spoken will come to pass. நிச்சயமாகவே நிறைவேறும். Surely it will come to pass. நிச்சயமாகவே நிறைவேறும். Surely it will come to pass. எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதை உடைப்பார். No matter what stands against him he will break them. எத்தனை லாபான் எழும்பி நின்னாலும் கர்த்தர் போய் பயமுறுத்துவார். No matter how many labans rise before you he will go and convict them. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். Any weapon that is formed against you will not prosper. ஒரே காரணம் கர்த்தர் உங்களோடு இருப்பதினால். The reason is because he is with you. Hallelujah. நீங்க வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததி. You are a generation that have received the கர்த்தர் promise. கர்த்தர் உங்களை ஒரு மோசேயாய் பார்க்கிறார். God looks at you as looking at Moses. கர்த்தர் உங்களை ஒரு யோசுவாவாய் பார்க்கிறார். When he looks at you he looks at like he's looking at Joseph. கர்த்தர் உங்களை ஒரு யாக்கோபாய் பார்க்கிறார். Today he looks at you like you are Jacob. எழும்பி நிக்கலாமா? Shall we stand together? நீங்க வாயை திறந்து சொல்லுங்க நான் இன்னைக்கு ஒரு மோசேயாய் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. Would you open up your mouth and say Lord I thank you that I am like Moses. சாமி நான் பண்ண தியாகலாம் ஒண்ணுமே கிடையாது. Lord whatever sacrifices that I've done நரேனரேன் டிசிஷன்ல நான் ஃபர்மா நிக்கல சுவாமி many a times I've not stood firm on my decision ஆனால் இன்னைக்கு நீர் என்னை ஒரு மோசேயாய் பார்க்கறதுக்காக நன்றி but I thank you that you look upon me like you're looking at Moses இன்னைக்கு என்னை நீர் ஒரு யோசுவாவாய் பார்க்கறதுக்காக நன்றி I thank you that you look upon me like Joshua கர்த்தருக்கு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் God wants to encourage you நான் கர்த்தருக்கு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் God wants to encourage you நீ பண்ணின ஒவ்வொரு தியாகத்தையும் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் I remember every sacrifice that you have done நீ எனக்காக கொடுத்த ஒவ்வொரு காணிக்கையும் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் I remember every offering that you've given to me நீ வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததி you are a generation ஒரு வாக்குத்தத்தை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்குள்ளாக கொடுக்க விரும்புகிறார் even now he wants to put a promise within you எல்லா கரங்களை வைத்து எனக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் தரீங்களோ இன்னைக்கு திரும்ப கொடுங்க சுவாமீன்னு கேளுங்க would you ask the lord give me all the promises that you've desired and you've reserved for me சிலர் காண்ட சொல்ல விரும்புகிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் for some he wants to tell you here I am doing a new thing முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் Do not think about the past or the prior things. நான் உன்னோடு கூட வந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். What the things that I will do with you further will be greater and bigger. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்ல நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். My presence will go before you and I will give you rest. நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். I will fight for you. என்னுடைய சமூகத்திலிருந்து உனக்கு ஒரு வெற்றி வரும். There will be a deliverance for you from my presence. ஒரு வழியாய் உனக்கு எதிராய் வருகிறவன் ஏழு வழியாய் சிதறி போவான். All those who have come against you in one way will be scattered in seven ways. நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். I will be your strength and your shield. என் கண்கள் உன் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. My eyes have been residing on you. எல்லாரும் வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறீங்க. இதெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். All these are promises of God that God is giving you. So receive it. நான் நேரே இல்லாதனால ரெஃபரன்ஸ் சொல்லல. ஆனா வசனத்தை மட்டும் உங்க மேல பேச விரும்புகிறேன். I don't have time to give you the references but I want to speak the word over your life. நான் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன். I will hold your hand and lead you. என் கரம் உன்னை பிடித்திருக்கிறது. My hand is holding you. உன் கண்ணீரை ஆவியால் நான் துடைப்பேன். I will wipe away your tears. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். I will go before you and straighten the path. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். I will strengthen you and give you reward you. உன் கூப்பிடுதலை நான் கேட்கிறேன். I hear your call. உன் கண்ணீரை நான் காண்கிறேன். I see your tears. உனக்கு ஒரு கதவை நான் திறப்பேன். I will open a door for you. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். Now I've reserved an open door for you. நான் உன்னை கனப்படுத்துவேன். I will honor you. நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். I will lift you up. நீ என்னுடைய ஊழியத்தை செய்கிறபடியால் Just because you serve me. நான் உன்னை கனப்படுத்துவேன். I will honor you. பூமியின் உயர் ஸ்தலங்களில் நான் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். I will take you to the higher places of this earth. நீ என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் உன்னை விடுவிப்பேன். Because you desire me, I will deliver you. நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். Because you know my name, I will reserve a hiding place for you. நான் தடைகள் எல்லாவற்றையும் உடைப்பேன். Every
every block or the things that hold you back, I will break them. Hallelujah. சிலருடைய கண்ணீர் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது. Some of your tears have gone into the presence of the Lord. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம், என் கண்ணீருக்கு பதில் உண்டா? And you may be asking, are there answers to my tears? அந்த சொல்லுறம கண்ணீரோடு விதைக்கிற நீ கம்பீரத்தோடு அறுப்பாய். But God tells you, you who have sowed in tears, you will reap in victory. Na yen inda kannirodu sella vendum? Why do I have to go through this? Na yen inda paadhiyila sella vendum? Why do I need to tread this path? Anda solla virumbugira unakku or gembiramana aruvade nan vaithirukiren. God says I have a victorious reaping for you.